திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் விழாவில் அம்மன் மாரியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மண்ணச்சநல்லூர் அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் திருவிழா கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டு தொடங்கியது. தொடர்ந்து 28ஆம் தேதி கம்பம் நடப்பட்டு அன்றில் இருந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு அலங்காரத்தில் அம்மன் காட்சி தந்தார். விழாவின் இறுதி நாளில் அருள்மிகு மாரியம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மருளாளிகள் பக்தி பரவசத்துடன் கரகம் எடுத்து திரிவூதி உலா வந்தனர். மேலும் வீரப்ப சுவாமி குதிரை வாகனத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் தரிசனம் செய்தனர். பத்து நாளும் 10 அலங்காரத்தில் காட்சி கொடுத்தது. கடைசி நாளாக சமயபுரம் மாரியாயி அலங்காரத்தில் காட்சி கொடுக்கிறது. அதுவும் இல்லாமல் கருப்பு குதிரை ராஜ அலங்காரம் பண்ணி பலாயிரக்கணக்கான மக்கள் சேவித்து அர்ப்பித்து போயிருக்கிறார். நைட்டு இரவு குடிவிடும் போது கருப்புக்கு 15-20 கெடா வெட்டி அடசல் போட்டு கோழி மட்டும் உணவுப் பொருட்களை சுவையாக செய்து வரல் பிரசாதம் வழங்க இருக்கிறார்.